لنا ليه 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 விட்டு ஊரு வந்த இளைஞர் ஒருவர் அட்ரஸ் சொல்ல வந்த சிறுமியிடம் ஆபாசமாக பேசியதால் பதறிப்போன சிறுமி தன் தந்தையை கூட்டி வந்து அலறவிட்ட சம்பவம் ராணிப்பேட்டை மக்களை விழிப்பிதுங்க வைத்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் மணிகண்டன் பள்ளமுள்ளவாடி கிராமத்தில் தனது நண்பரை பார்க்க டூ வீலரில் சென்றுள்ளார். அப்போது அதே கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி ஒருவர் ஏரிக்கரை மீது சைக்கிள் ஓட்டிக்கொண்டு பேனா வாங்க கடைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அந்த சமயம் அங்கே நின்று கொண்டிருந்த மணிகண்டன் அந்த சிறுமியை நிறுத்தி நண்பரின் பெயரை சொல்லி அட்ரஸ் விசாரித்துள்ளார். அதற்கு அந்த சிறுமியோ சைக்கிளை விட்டு கீழே இறங்கி அந்த இளைஞருக்கு அட்ரஸ் சொல்லி உள்ளார். அப்போது ஆள் இல்லாத நேரம் பார்த்து அந்த சிறுமியிடம் ஆபாசமாக பேசிய மணிகண்டன் சிறுமியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தி உள்ளார். இதனால் பதறிப்போன சிறுமி கத்தி கூச்சல் போட்டுள்ளார். உடனே மணிகண்டன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அதன் பிறகு வீட்டுக்கு வந்த சிறுமி நடந்த விஷயங்களை தன் தந்தையிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தந்தை கண் கலங்கி என்ன செய்வதென தெரியாமல் திகைத்து போனார். ஒரு கட்டத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தன் மகளுடன் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றுள்ளார். அப்பாவும் மகளும் டூ வீலரில் செல்லும் போது தன்னிடம் பாலியல் ரீதியாக பேசிய மணிகண்டன் எதிரில் வந்ததை பார்த்து அந்த சிறுமி தனது தந்தையிடம் சொல்லி உள்ளார். உடனே வண்டியை திருப்பிக் கொண்டு அவனை துரத்தி உள்ளார்கள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தியும் மணிகண்டன் அங்கிருந்து தப்பிவிட்டார். அதன் பிறகு இந்த சம்பவம் குறித்து ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து தப்பி ஓடிய மணிகண்டனின் டூ வீலர் பதிவு எண்ணை வைத்துக் கொண்டு போலீசார் அவரை வீட்டுக்கே சென்று ராஜ மரியாதையுடன் காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் மணிகண்டனுடன் தீவிர விசாரணை மேற்கொண்ட பிறகு அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இச்சம்பவம் ராணிப்பேட்டை மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.